ஓகே, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஃபைவ் லெட்டர்ஸ், கேபிட்டல் லெட்டர்ஸ் பார்க்க போகிறோம். எது பார்த்தோம்? ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே ரைட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து கே. கே வந்து பாருங்க, கே லைக் எஃப். எஃப் ரைட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ரைட் பண்ணணும். இங்கே மிடில் வந்து இப்படி ஒரு லைன் மட்டும் கொடுத்தனா எஃப் மாதிரி. இப்போ கே ரைட் பண்ண, நார்மலாக கே ரைட் பண்ணும்போது இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுப்போம், இப்படி ஒரு கிராஸ் லைன், இப்படி ஒரு கிராஸ் லைன் கொடுப்போம். இதெல்லாம் கொடுப்போம். இப்போ இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அந்த கேவோட ஒரு லைன் கொடுக்குறோம். அப்புறம் இங்கே கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்தோம். ஃபினிஷ் பண்ணும்போது இந்த மாதிரி கொடுத்தோம். இப்படியும் ரைட் பண்ணலாம். இல்லை இது பார்க்க கொஞ்சம் லுக்காக இல்லை அப்படின்னா இந்த மாதிரியும் ஃபாலோ பண்ணலாம். இப்படியும் ரைட் பண்ணிக்கலாம். இது ரெண்டு மெத்தடும் ஃபாலோ பண்ணிக்கிறோம். உங்களுக்கு எது ஈஸியாக ரைட் பண்ண வருதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். கே. நெக்ஸ்ட் ஒன் எல். எல் வந்து பாருங்கள், இந்த செகண்ட் லைன், ஃபஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் மிடில் இருந்து இந்த கர்வ் எடுக்கிறோம், டாப் லைனை டச் பண்ணுறோம். லைக் சி, கேபிட்டல் லெட்டர் சி ரைட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ஃபஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் மிடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த டாப் லைனை டச் பண்ணிட்டு அந்த கர்வ் எடுத்தோம். இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி கர்வ், இந்த மாதிரி பெண்ட் பண்ணாமல் சி வந்துச்சு. இப்போ எல் ரைட் பண்ணும்போது பாருங்கள், இந்த டாப் லைனை டச் பண்ணிட்டு ஸ்லாண்டிங்க லைன் வந்து தேர்ட் லைன் கொண்டு வந்துடும். பாருங்க, டாப் லைனை டச் பண்ணுறோம், ஸ்லாண்டிங் லைன் வந்து தேர்ட் லைன் கொண்டு வந்து கொடுத்துட்டு நம்ம டி ரைட் பண்ணல, கேபிட்டல் டி. டி ரைட் பண்ணும்போது எல் ஷேப்பில் இப்படி கொண்டு வந்தோமா, இப்படி கொடுத்தோம்ல, இந்த ரவுண்ட் ஷேப் எடுத்து எல் ஷேப்பில் கொடுத்தோம்ல, இப்போ இதே மாதிரி தான் ரைட் பண்ண போகிறோம். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். எல் ரவுண்ட் ஷேப் எடுக்கிறோம், இதை டிபெண்ட் பண்ணால் எல். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் எம். எம் வந்து லைக் ஏ, கேபிட்டல் லெட்டர் ஏ ரைட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் நம்ம லைட்டாக டிபெண்ட் பண்ணோம். இந்த டாப் லைனை டச் பண்ணுற டைமில் வந்து ஜஸ்ட்டு பெண்ட் பண்ணோம், இந்த பெண்ட் பண்ணோம். ஏ ரைட் பண்ணும்போது இப்படி செப்பரேட்டாக ஒரு லைன் வந்து தனி அப்படி லைன் கொடுத்தோம், அப்படி தானே? ஆனால் இந்த எம் ரைட் பண்ணும்போது பாருங்கள், இது இப்படி கொடுத்துட்டு அதே சேம் லைனில் மறுபடியும் ரிட்டர்ன் வரணும், அதே சேம் லைனில் ரிட்டர்ன் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செப்பரேட்டாக ஒரு லைன் கொடுக்கணும். இங்கே பாருங்கள், அந்த லைன்லேயே அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்படி கிராஸ் லைன் கொடுக்கலாம், தேர்ட் லைன் கொடுக்குறோம். அப்புறம் மறுபடியும் டாப் லைனை டச் பண்ணிட்டு லைட்டை பெண்ட் பண்ணுறோம், மறுபடியும் அதே சேம் லைனில் வந்துட்டு கீழே கொண்டு வந்து அந்த கர்வ் எடுத்தோம்னா எம். டாப் லைனை டச் பண்ணுறோம், தேர்ட் லைன் கொண்டு வர்றோம், மறுபடியும் யூ ஹவ் டச் த டாப் லைன் அண்ட் தென் அதே லைனில் ரிட்டர்ன் வந்து தேர்ட் லைன் கொண்டு வந்து அந்த கர்வ் எடுத்தனா எம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் என். லைக் எம், எம் எப்படி ரைட் பண்ணமோ அதே மாதிரி டாப் லைனில் டச் பண்ணுறோம், தென் அதே சேம் லைனில் ரிட்டர்ன் கொண்டு வந்துட்டு இங்கே டாப் லைனில் கொண்டு போயிட்டு அந்த கர்வோட ஃபினிஷ் பண்ணிடுவோம். தட்ஸ் ஆல். இப்போ பாருங்கள், கர்வ் எடுக்கிறோம், டாப் லைனை டச் பண்ணிட்டு அதே சேம் லைனில் மறுபடியும் ரிட்டர்ன் வர்றோம், மறுபடியும் டாப் லைனை டச் பண்ணிட்டு அந்த கர்வோட ஃபினிஷ் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், அந்த ஸ்பேஸ் எல்லாம் ஒரே ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரிலாம் ரைட் பண்ணுங்க, இது ஸ்மால் சைஸு, இது இவ்வளோ பிக் சைஸுன்னு இந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் ஓ. ஓ வந்து இப்படி ஓவல் ஷேப்பில் வரணும், ரவுண்ட் ஷேப்பில் ரைட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் ஃபுட்பால் அந்த மாதிரிலாம் இப்படி சில பேர் ரைட் பண்ணுவோம், இந்த மாதிரிலாம் ரைட் பண்ணக்கூடாது. பாருங்கள், இந்த டாப் லைன்லேருந்து தேர்டு லைனுக்கு இப்படி ஓவல் ஷேப்பில் கொண்டு வந்து லைட்டாக இந்த மாதிரி பெண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். பாருங்கள், ஓ. நம்ம ஸ்மால் லெட்டர் ஓ ரைட் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த அப்பர் ஹூக் அப்புறம் லோவர் ஹூக் கொடுத்துட்டு இது ஜாயின் பண்ணிட்டு இது என்ன பண்ணோம், இந்த மாதிரி பெண்ட் பண்ணோம். அந்த மாதிரி நீங்கள் இதை இந்த டாப் லைனை கொண்டு வந்து இதை இப்படி பெண்ட் பண்ண வேணாம். ஓகேவா? இது ராங் மெத்தட், திஸ் ஒன் இஸ் கரெக்ட். பாருங்கள்,
தட்ஸ் ஆல். ஓகே, தேங்க்யூ.